வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரமல் பாயாசம் தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் தவா வந்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து நல்லா உருகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நான் முந்திரி பருப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்க போகிறேன். முந்திரி வந்து லைட்டாக வறுந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக திராட்சையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். பாருங்கள், திராட்சை வந்து நல்லா இந்த அளவுக்கு பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறமா இது வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேமியா வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து நல்லா வந்து நம்ம நெய்யிலே வறுத்துக்கலாம். நெய்யில் வறுக்கும் போது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுங்க, இல்லைனா வந்து தீஞ்சிரும். நல்ல கலர் வந்து இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின பால் தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வேக வெந்துட்டே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கேரமல் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் அந்த சர்க்கரையை வந்து நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கும் போது கட்டி கட்டி ஆகிடும். இதில் வந்து கேரமல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கலர்ஸ் வேணுமோ அப்போ வந்து நீங்கள் அது வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க்மெய்ட் வந்து ஆட் பண்ணுறேன். மில்க்மெய்ட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வெந்துட்டுருக்க அந்த சேமியாவில் ஆட் பண்ணிடலாம். இப்போ கேரமல் ரெடி பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கலர் வேணும்னா மில்க்மெய்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து இன்னும் வந்து கலர் வர மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் 2 ஏலக்காய் வந்து பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். வாசனைக்காக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேமியா வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சூப்பரான கேரமல் சேமியா பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளுடைய நார்மல் பாயாசத்தை விடவே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.